வந்து ரெண்டு கிரகத்தை வச்சுக்கலாங்க. இப்போ வந்து ஜாதகத்தை வைத்து அதிர்ஷ்டத்தை கணக்கிடுவோம். ஆமாம், இப்போ வந்து எனக்கா வந்து நமக்கு ஜாதகத்தில் வந்து நமக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் அதெல்லாம் பார்க்கணுன்றது இல்லை. இப்போ வந்து என்னாக்கா நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னம் இருக்குது அப்படின்றத வச்சுங்களேன். ஒரு லக்னம் இருக்குது, அந்த லக்னத்திற்கு வந்து இந்த சுக்கிரனோ குருவோ, இது சுக்கிரனோ குருவோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்னாக்கா சுக்கிரனும் சரி குருவும் சரி லக்னத்துக்கு வந்து 6, 8, 12 இந்த இடத்துல வந்துட்டுனாக்கா வந்து மறையாமல் இருக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இது வந்துட்டுனாக்கா ஒன்று. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி அப்படின்றத வந்து சொல்லணும். பாதகாதிபதி இப்போ வந்து மேஷம் அப்படின்றத வந்துட்டு போடுறேன். மேஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாதகாதிபதி, ரிஷபத்துக்கு வந்து சனி பகவான் பாதகாதிபதி, அடுத்தது மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பாதகாதிபதி, கடகத்திற்கு பார்த்தீங்கன்னா வந்து சுக்கிரன் பாதகாதிபதி, சிம்மத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, அடுத்தது வந்து கன்னிக்கு குரு பாதகாதிபதி, துலாமுக்கு சூரியன் பாதகாதிபதி, அடுத்தது வந்து விருச்சிகத்துக்கு சந்திரன் பாதகாதிபதி, அடுத்தது வந்து என்னாக்கா தனுசுக்கு புதன் பாதகாதிபதி, மகரத்துக்கு செவ்வாய் பாதகாதிபதி, அடுத்தது வந்து என்னாக்கா வந்து கும்பத்திற்கு சுக்கிரன் பாதகாதிபதி, மீனத்துக்கு புதன் பாதகாதிபதி. இந்த மாதிரி வந்து பாதகாதிபதிகள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து இப்போ சுக்கிரன் கூட வந்து சேர்ந்துடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து என்னாக்கா வந்து இது கூட வந்து சனி சேர்ந்தாலோ அடுத்தது வந்து என்னாக்கா குரு சேர்ந்தாலோ சுக்கிரன் சேர்ந்தாலோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்னாக்கா ஒரு ஒரு லக்னத்திற்குமே வந்துட்டு இந்த கிரகங்கள் அப்படின்றது வந்து சுக்கிரன், அடுத்தது வந்து செவ்வாய், அடுத்தது வந்து குரு, அடுத்தது வந்து சூரியன் சந்திரன், அடுத்தது வந்து புதன், அடுத்தது வந்து செவ்வாய், அடுத்தது வந்து சுக்கிரன், மறுபடி புதன், இதெல்லாம் வந்து இது கூட சேர்ந்ததுன்னா நமக்கு அதிர்ஷ்டங்களை வந்து தராமல் நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தன பிரச்சனையும் அதேமாதிரி உத்தியோக பிரச்சனையும் அதிர்ஷ்ட பிரச்சனையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்தது வந்து உறவு முறை பிரிவு, உறவு முறை சேர்வை அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ வந்து என்னாக்கா வந்து சூரியனும் சனியும், ஓகேங்களா, மகன்